ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காரக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வடகம் வச்சுருக்கேன் நாளைக்கிறதுக்கு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், புளி, வெங்காயம், தக்காளி. நான் வாழைக்காய் போட்டு வைக்கிறேன், வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு, எண்ணெயும் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம வச்சுருக்கிற வடகத்தை போட்டுக்கலாம். வடகம் பொறிக்கிட்டோம். வடகம் பொறிஞ்சிடுச்சு கொஞ்சம், இல்லைன்னா கருகிடும். நம்ம தேவை வெங்காயம் போட்டுக்கலாம். அதில் அதில் கொஞ்சோண்டு பூண்டும் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அது கூட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம். இது நல்லா மசியணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வசனம் போகணும். இது நல்லா பச்சை வடை போட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு புளி தண்ணி வச்சுக்கலாம். வாழைக்காய் கொஞ்சம் கொதிக்கும் போது போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் வாழைக்காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வெந்த பிறகுலாம் புளி தண்ணி ஊற்றணும். உப்பு நான் தேவையான அளவு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும். வேகிற வரைக்கும் நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு, நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கொதிச்சோம்னா நம்ம இறக்க வேண்டியதா. நல்லா கொதிக்கிட்டோம். சுவையான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.